இந்தியாவில் ராணுவ தளவாட உற்பத்தியில் அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஜேம்ஸ் ஆஸ்டின் ராஜ்நாத் சிங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் உறுதியாக்கும் என்றனர். ராணுவ ஒத்துழைப்பு, தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து அமெரிக்க அமைச்சருடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். और मल्टीलेटरल एक्सरसाइजेज की समीक्षा की तथा हम इंडियन मिलिट्री और यूएस इंडो पैसिफिक कमांड, सेंट्रल कमांड और अफ्रीका कमांड के बीच सहयोग बढ़ाने पर सहमत हुए हैं. हमारे बीच लेमोवा, कॉमकासा और बेका समझौते हो चुके हैं. यह स्वीकारते हुए हमने उनके फुल पोटेंशियल को रियलाइज करने के लिए आवश्यक कार्रवाई पर भी चर्चा की है. சர்வதேச சூழலுக்கு ஏற்ப ஆக்கப்பூர்வமான முறையில் இந்தியா செயல்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க அமெரிக்கா உறுதியுடன் செயல்படும் என்றும் அவர் கூறினார். The US and India relationship is a stronghold of a free and open Indo-Pacific region.